பாபநாசம் உட்கோட்ட பகுதிகளில் இருந்து 100-க்கும் மேற்பட்ட விதவிதமான விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக சென்று ஆற்றில் கரைக்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் உட்கோட்ட பகுதிகளான இரும்புத்தலை, திருக்கருக்காவூர், பாபநாசம், திருப்பாளைத்துறை, வங்காரம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 100-க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை சிறப்பு மலர் மாலைகளுடன், வண்ண மின் விளக்குகள் அலங்காரத்துடன், தனித்தனியாக வாகனங்களில் பலவித மங்கள வாத்தியங்கள் முழங்க, முக்கிய வீதிகள் வழியாக ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. சாலையின் இருபுறமும் ஏராளமானவர்கள் நின்று விநாயகர் ஊர்வலத்தை கண்டு ரசித்தனர். பாபநாசம் காவல்துறை கண்காணிப்பாளர் பூரணியின் தலைமையில் காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள், அதிவிரைவு படையினர் உட்பட 100-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஊர்வலத்தில் இரும்புத்தலை, பொய்யாமொழி விநாயகர் உள்ளிட்ட விநாயகர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து வெண்ணாறு மற்றும் காவிரி ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் விசர்சனம் செய்யப்பட்டது.